Hello friends, welcome to our channel TNPSC-ASI prepare பண்ணிட்டிருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து वीडियोस கொடுத்துட்டுறோம் சேனல் உள்ள போய் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ஒரு 45% போஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன் யூனிட் வைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்ல யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் என்ன அப்படி யூனிட் வைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அது போக प्रीवियस இயர் क्वेश्चंस நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் எம்சிக்யூஸ் நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா தி லாஸ்ட் 11 டேஸ்க்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக 5 இயர்ஸ் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1000 MCQs சால்வ்டாக 1000 MCQs சால்வ்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது அது போக யூனிட் வைஸ் ஒரு 200 MCQs இருக்குது டோட்டலாக ஒரு 3000 MCQs இருக்குது இந்த லாஸ்ட் 10 டேஸ் ரிவிஷனுக்கு உங்களுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் சாஃப்ட் காப்பியவே வாங்கிக்கலாம் சாஃப்ட் காப்பி வாங்கிட்டீங்கன்னா லாஸ்ட்டு மினிட்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக யூனிட் வைஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஒரு 5 யூனிட் கொடுத்துட்டு இது 6வது யூனிட் 5-6 மாற்றி கொடுத்துட்டு இதுக்கு முன்னால் கொடுத்தது 6வது யூனிட் ரியல் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சருக்கான இது கொடுக்க போகிறேன் இன்றைக்கி அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன் அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஒன்று மாடர்ன் அல்ஜிப்ரா அல்லது அப்டிராக்ட் அல்ஜிப்ரா அடுத்தது வந்து லீனியர் அல்ஜிப்ரா இப்படி ரெண்டாக பிரித்து வச்சுட்டோம்னா இதுலேருந்து ஒரு 10 மார்க்ஸும் இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸும் தான் வரும் இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க அதில் குரூப்ஸ் ரிங்ஸ் ஐடியல்ஸ் ஃபீல்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்ஸ் ஐடியல்ஸ் ஃபீல்ஸ் 100% தியரம்ஸ் மட்டும்தான் தியரம்ஸ் தட் மீன்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் மட்டும்தான் குரூப்ஸில் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறது ஏதாவது ஒரு குரூப்பை கொடுத்து இதனுடைய ஐடென்டிட்டி என்ன இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் சைக்கிள் குரூப்போட இது சைக்கிள் குரூப்பா ஏதாவது குரூப்போடைய ஆர்டரை கொடுத்துட்டு அதனுடைய இண்டெக்ஸ் என்ன சைக்கிள் குரூப்பா இல்லையா இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ட்ராக்ட் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரம்ஸ் இருக்குது அவ்வளோ தியரம்ஸை தர வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஏரியா இது ஏன்னா தேரம்ஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்த உடனே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அது வந்து டைமை நல்லா சேவ் பண்ணும் அதனால இந்த இதில் வந்து நல்லா தரவாக இருந்தீங்கன்னா அப்ட்ராக்ட் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தேரம்ஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தோடனே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால இதில் நல்லா தேரம்ஸையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க பார்த்த உடனே அடிச்சுட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு எலாபரேட்டாக செய்ய வேண்டிய ப்ராப்ளமுக்கு நிறையா டைம் கிடைக்கும் அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சாப்டர் வந்து இது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அதனால பார்த்தவுடனே டிக் பண்ணுற மாதிரி யோசிக்கவே வேண்டாம் பார்த்தவுடனே டிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தர வாங்கிக்கோங்க அது வந்து அப்ட்ராக்ட் அல்ஜிப்ராவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம்ஸ் தான் வரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதில் வெக்டர் ஸ்பேசஸில் லீனியர்லி இன்டிபெண்ட்டு லீனியர்லி டிபெண்ட்டு லீனியர் ஸ்பேன் பேசிஸு டைமென்ஷன் ஒரு வெக்டர்ஸ் கொடுத்தா இது அவ்வளோத்தையும் கண்டுபிடிக்க அப்புறம் ரேங்க் நல்லிட்டி தியரம் ரேங்க் நல்லிட்டி தியரம் இது அவ்வளோ இந்த இது அவ்வளோதான் லீனியர்லி இன்டிபெண்ட் லீனியர்லி டிபெண்ட் லீனியர் ஸ்பேன் பேசிஸ் டைமென்ஷன் ரேங்க் நல்லிட்டி இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக 5 கொஸ்டின் இருக்கும் அதுலேருந்து 5 கொஸ்டின் இருக்கும் அதுக்கு அடுத்தால மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறது கேலி ஹாமில்டன் தியரம் இன்வர்ஸு கேலி ஹாமில்டன் தியரம் அல்லது அடுத்தது எய்கன் வால்யூஸ் எய்கன் வெக்டர்ஸ் எய்கன் வால்யூஸ் அப்புறம் ரேங்க்கு ரேங்க்கு அதுக்கப்புறம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸை எப்படி ரேங்க்கை வச்சு சால்வ் பண்ணுறது இவ்வளோ தான் இதில் வந்து இதில் ஒரு 5 ப்ராப்ளம் இதில் ஒரு 5 ப்ராப்ளம் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் தியரம்ஸ் மட்டும்தான் லீனியர் அல்ஜிப்ரா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் அப்ட்ராக்ட் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் தியரம்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தே எடுத்துக்கும் லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்த உடனே 2-3 மினிட்ஸில் செய்கிற மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் லீனியர் இண்டிபெண்ட் டிபெண்ட் ஸ்பேனு பேசிஸு அப்புறம் டைமென்ஷன் ரேங்க் நல்லிட்டி தியரம் அதே மாதிரி மேட்ரிக்ஸஸ்ல இதெல்லாம் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் வரக்கூடிய 20 மார்க்ஸையும் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்னாலும் கேளுங்க உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைமில் வரக்கூடிய கடைசி நேரத்தில்
ப்ரிப்ரேஷனில் வரக்கூடிய டவுட்ஸை எங்கே கேட்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். உங்களோட அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கக்கூடியதை எனக்கு அனுப்பி வைங்க, நான் கட்டாயமாக உங்களுக்கு சால்வ் பண்ணி தர்றேன். வீடியோவை தர நேரம் இல்லாட்டாலும் கட்டாயம் சால்வ் பண்ணி வாட்ஸ்அப்லேயாவது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதனால் உங்களுடைய டவுட்ஸ் எதுனாலும் கேளுங்க. எம்சிக்யூஸ் லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனுக்கு எம்சிக்யூஸ் சாஃப்ட் காப்பி வேணும்னா கால் பண்ணுங்க. மற்றபடி இந்த அடுத்த நாளைக்கு வீடியோவில் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட பிளானே எப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த மாதிரி பிளான் பண்ணி தியரம், இதில் அஜிப்சிப்சஸில் தியரம்ஸ் மட்டும், இதில் ப்ராப்ளம்ஸ் மட்டும், இப்படி பிளான் பண்ணி படித்தா இதில் உள்ள 20 மார்க்ஸை கட்டாயமாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். என்ன டவுட்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்.